அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. இதுகுறித்த வழக்கு விசாரணையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைது நடவடிக்கை சட்டவிரோதமானது எனவும் அவரை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை எனவும் மூத்த வழக்கறிஞர்கள் என்.ஆர். இளங்கோ, முகுல் ரோஹத்கி ஆகியோர் வாதிட்டனர். அமலாக்கத்துறை சார்பில் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் உள்ள நாட்களை நீதிமன்ற காவல் நாட்களாக எடுத்துக் கொள்ளக்கூடாது உள்ளிட்ட வாதங்களை முன்வைத்தார். இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கில் நீதிபதிகள் தீர்ப்பு அளிக்க உள்ளனர்.